அப்புறம் எப்படி இந்த ஊர் தப்பிச்சிருந்தீங்க? அதே கேட்குற ஊரா அது வர வழி ஃபுல்லாக வெள்ளம். அது வேற ஒரு இன்சிடென்ட் வேற பார்த்துட்டேன்னா, ஒரு அம்மா ஒரு ரோட்டு ஓரமாக க்ளீன் பண்ணுக்கிறாங்க, தண்ணி எல்லாம் வாரி கொட்டின்னு. ஒருத்த பஸ்ஸுக்கார வேகமாக வரான், தண்ணி அவங்க மேலே பட்டு ஊந்து தயார்கிட்ட கூட போயிட்டாங்க. அது கூட விடு, அவங்களே ஏஞ்சி வந்துட்டாங்க. அவங்களே அது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தன் பார்த்துக்கினே, சொல்லுங்க கோபி சொல்லுங்க கோபின்னு பேசினேன் நம்பரு. எனக்கு செம காண்டாயிடுச்சு. என்ன பண்ணலையா அவன்? எதுவுமே பண்ணல. அவமான அவமானு பேசினு இருக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை விட இன்னொன்று ஒர்ஸ்டாக பார்த்தீங்களா? ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான், அடுத்த வருஷமே வெள்ளம் வந்தால் என்ன பண்ண போறீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சிம்பிளாக வந்து இதுதான் கடைசி, இது மேலே எதுவும் பண்ண முடியாது, மக்கள் தான் பார்த்து வெளியே போய்க்கணும் அப்படின்றாரு. இதுக்கு என்ன சொல்கிறது இதை பற்றி? சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது? அதுக்காக என்ட்ரி சிஸ்டமே தப்பு சொல்ல முடியும் இல்லையே. இப்போ கவர்மெண்ட் இடம் கொடுக்குறாங்கன்னு போது இங்கே பட்டா கொடுக்கலாம், இங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே தண்ணி வரும் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும்ல. அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கலாம்ல, அவங்க அதையே பார்க்காம காசு வாங்கிட்டு போய் கொடுத்துட்றாங்க. கரெக்டு தான். பட் ஆனால் வந்து வாங்குறவங்களுக்கு அந்த இடம் நல்ல இடமா நல்ல இடம் இல்லையா, இப்போ ஒரு இவ்வளோ உத்தரவு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வெறும் கவர்மெண்ட்டை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது. நம்ம சில ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் ஃப்ளாஸ் இருக்கும், அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நம்ம தான் அதை ஏற்றுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னு போது அதுக்கு விளம்பரமும் பண்ணுறாங்கன்னு போது அதுக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா கவர்மெண்ட்டு? நீங்கள் மட்டும் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம். கவர்மெண்ட் சப்போர்ட் தான் நாங்கள் இருக்கு. கவர்மெண்ட் வந்து நிலத்துக்கு மட்டும்தான் அப்ரூவ் கொடுப்பாங்க, அது ரியல் எஸ்டேட்காரன் தான். அதை விற்கிறதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் தான். ஸோ நம்ம வந்து அவங்கள தான் நம்ம வந்து பிளேம் பண்ணுமே தவிர அப்ரூவல் கொடுத்த கவர்மெண்ட்டை போயிட்டு நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல ஃப்ளாஸ் இருக்குது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் என்டைய சிஸ்டமாக தப்பு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் இல்லைன்னா அங்கே வெள்ளம் வந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும், போயிருக்கவே முடியாது. அதுக்கு இவங்க எவாக்குவேட் பண்ணிக்கலாமே, அது கூட ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட எடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பார்க்கும்போது எங்கள் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கல அந்த இடத்துலன்ற மாதிரி இருக்குது. நடவடிக்கை எடுக்காமல் எப்படி எல்லா தண்ணியும் வெளியே வந்திருக்குன்னு நீ சொல்கிற? நான் மக்களை வெளியேற்றத்தை பற்றி பேசுகிறேன். மக்கள் வெளியேற்றத்துக்கு முன்னாடி அலர்ட்டுன்னு ஒன்று கொடுத்தாச்சு, அந்த அலர்ட்டை பார்த்துட்டு நம்ம தான் நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும். சி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு என்டைய சிஸ்டம் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து லைக் ஒருத்தவங்ககிட்டே நீங்கள் வெளியே போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளை காப்பாற்றிங்கன்னா நம்ம தான் வெளியே வரணும். ஆனால் எல்லாம் பார்க்கும்போது சே என்னடா ஊர் இது, இந்த ஊர்லாம் எப்படி தான் வாழ்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்போதைக்கு. சி இது இந்த ஒரு விஷயத்துக்காக நீ இப்படி சொல்கிறியே. ஜப்பான்லாம் எடுத்துக்கிறேன்னா அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வெறும் கவர்மெண்ட்டை மட்டும் ரிலே பண்ணியிருக்காங்க. வல்கனோ வருது, எது என்னமோ வருது. அவங்க ஒரு 6 மாதத்தில் பேக் டு சிட்டி கொண்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களால முடியும் போது நம்மளாலையும் முடியும். ஸோ அதுக்காக நீ என்டையர் ஊரையுமே நீ தப்புன்னு நீ சொல்லக்கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே. நம்ம அங்கே பொழப்புக்குன்னு போயிட்டோன்னா நம்ம அங்கே தான் போய் ஆகணும். நம்ம அந்த ஊரை குறை சொல்லிவிட்டு நம்ம அந்த ஊர்லேயே இருக்க முடியாது. இல்லை ஊர்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். நம்ம எங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன பொட்டிக்கிற மாதிரி போட்டு கூட இங்கே போய்ச்சிடலான்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இப்படி இருக்குது. அங்கே வெளியூர் போகணும், அது இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அங்கெல்லாம் போகணுன்னே தோணலை. அப்படிலாம் நினைக்காத, லைக் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியும். அவ்வளோதான், அப்படி முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். எதுவும் இது பண்ண முடியும். அது இல்லாமல் அதிலே பார்த்தீங்கன்னா நீ வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுமே உள்ளே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? ஸோ அவங்கள மக்கள் சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. நீ கவர்மெண்ட் குறை சொல்கிறேன், நானும் வந்து தப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் ஆனால் வந்து லைக் மொத்த சிஸ்டத்தையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இங்கே உட்காந்து நம்ம பேசி ஒரு பிரச்சனமும் இல்லை, வாங்க போவோம். அது பண்ணுறது நடந்துட்டு கரெக்டு தான். நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணினா போகுது, நல்லா அதிசயம் தான் பணம் உண்டு. இல்லைன்னா நம்ம யாரையும் நம்பினா நம்ம வேலைக்கு நம்ம கிளம்புவோம்.